தமிழ் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சியோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கிழக்கு மாகாணத்திலேயே நிறைய விஷயங்கள் ஃபேமஸான விஷயங்களாக இருக்குது. அதுலேயும் கிழக்கு மாகாணத்தில் இந்த மட்டக்களப்பு நகரம் என்பது ஒரு தலைநகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மட்டக்களப்பு நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் புராதன சின்னங்களாக பார்க்கப்படக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அவற்றையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாது, மட்டக்களப்பினுடைய ஆரம்பம் தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பர்டிகுலர் கேட்ல இருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள், கடைகளாக இருக்கட்டும், அல்லது சின்னங்களாக இருக்கட்டும், அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது வியாபார நோக்கமாக வைத்து செயல்படக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறுபட்ட மக்களும் பல்லின சமூகத்தினரும் வாழக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மட்டக்களப்பு. ஆகவே இங்க இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நாங்க இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மட்டக்களப்பை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் பேசுபொருளாக பேசப்படக்கூடிய விஷயங்களாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகளவான நபர்களை கவரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மட்டக்களப்பு. மட்டக்களப்பில் வெவ்வேறான பிரிவுகள் ஏராளமாக இருந்தாலும் மட்டக்களப்பினுடைய தலைநகரத்தில் வந்து அவ்வளவு இயற்கை அழகு எழில் கொஞ்சக்கூடிய ஒரு நகரமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. Thank you.
நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக அனைத்து விதமான வசதிகளையும் கொண்டதாகவே இந்த மட்டக்களப்பு நகரம் இருக்கிறது. நகரம் என்றாலே அனைத்து விதமான வசதிகளும் இருக்கும், நீங்கள் என்ன ஒரு மாதிரியாக கதைக்கிங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மட்டக்களப்பில் வந்து எல்லா விஷயங்களையும் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய இடமாகவே இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. புராதன சின்னங்களாக இருக்கட்டும், அல்லது இப்போ வளர்ந்து வரக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், பொழுதுபோக்கு இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புபட்டதாக மையப்பகுதியிலே அமையப்பட்டிருக்கிறது. எனவே அத்தனை விடயங்களையும் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தந்திருந்தோம். இது அனைத்துமே உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கின்றேன். குறிப்பாக மட்டக்களப்பு என்று சொல்லி சொன்னாலே தலின மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாகவே பார்க்கப்படுகிறது. இந்து மதமாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், பரங்கியர்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. பந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்தவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மட்டக்களப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நான் நிற்கக்கூடிய இந்த இடம் காந்தி பார்க். இந்த இடத்தை பொறுத்த மட்டில் எக்கச்சக்கமான நபர்கள் வந்து மாலை பொழுதுகளிலே குடும்பங்களாக வந்து, அல்லது உறவுகளாக வந்து இந்த இடத்தில் தங்களுடைய பொழுதுகளை கழிக்கக்கூடிய ஒரு ரம்மியமான சூழல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த காந்தி சிலை மிக பழமையானதொன்று, புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த காந்தி பார்க்கில் காந்தி சிலை இல்லாமலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காந்தி பார்க் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதில் அங்கு கிருஷிக்கா என்று கேட்கலாம். குறிப்பாக மட்டக்களப்பு படுற உணவு பழக்க உணவு முறைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய தொழில் முறைகள், இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அவற்றை தர காத்திருக்கின்றோம். எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட ரியோ சிந்துவோடும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகாலிது. வணக்கம் நேர்களே.